வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி இன்னைக்கு டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸோட இண்டியன் ஜுடிஷியரி யூனிட் நம்பர் ஃபோர் இந்தியாவோட நீதித்துறையை பற்றின பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெசன்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி அப்படிங்கிறது ஸோ நம்ம இந்தியாவோட நீதித்துறையோட இயல்பு எப்படி அதோடய இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஸோ எப்படி உருவாக்கப்பட்டது இதோட சேலண்ட் ஃப்யூச்சர்ஸ்லாம் என்ன ஸோ இவங்களோட பங்கு நீதித்துறையோட பங்கு எப்படி நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்குது ஸோ நீதித்துறையோட சுதந்திரத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது நீதிமன்ற சீராய்வு ஏதோ பொதுநல வழக்கு போடப்பட்டா ஸோ அதோடய முக்கியத்துவத்தை பற்றியும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கான்ஸ்டியூஷனல் லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இந்தியன் பெனல் கோட் அதாவது இந்த இந்திய தண்டனை சட்டம் இரு நிர்வாக சட்டம் இதே மாதிரி நிறைய அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து நீதித்துறையின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களோட அதிகாரங்கள் என்ன என்ன உச்ச நீதிமன்றத்தோட இது என்ன அவங்களோட செயல்பாடுகள் என்ன அதே மாதிரி இவங்க இதே மாதிரி உயர்நீதிமன்றங்களை பற்றி சபார்ட் கோர்ட்ஸ் அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோட செயலாற்றுவது அவங்களோட பணிகள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த நீதித்துறை கீழே தான் அடங்கும் ஸோ இந்த நீதித்துறையை பற்றி பார்க்கலாம் நம்ம இந்தியா நீதித்துறையை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் ஸோ இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹரிலால் கனியா இவர் தான் வந்து அந்த முதல் உச்ச நே அதாவது தலைமை நீதிபதி இந்தியாவோட தலைமை நீதிபதியே வந்து ஹரிலால் ஜே கனியா ஸோ இவர் ஒரு கோர்ட் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆல் இந்தியா கோர்ட் வில் ஸ்டாண்ட் அப் அண்ட் அலோ ஃப்ரம் பார்ட்டி பாலிட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் தியாரிஸ் இட் இஸ் unconcerned with the சேஞ்சஸ் இன் த கவர்மெண்ட் த கோர்ட் ஸ்டாண்ட்ஸ் to அட்மினிஸ்டர் த லா ஃபார் த டைம் இன் இன் ஃபோர்ஸ் ஆஸ் குட் வில் அண்ட் சிம்பதி ஃபார் ஆல் பட் இஸ் அலைட் டு நன் அதாவது ஸோ நம்ம இந்திய நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றத்திலோட உச்ச நீதிமன்றம் தான் வந்து ஃபைனல் ஓகேவா ஸோ இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லை எந்த ஒரு அரசியல் கோட்பாடு தியரிஸ்னால் வந்து கோட்பாடுகளையும் ஸோ அந்த இருக்கிறது கிடையாது இது எல்லாத்தையோடய தனித்து நிற்கக்கூடியதான் இந்த உச்ச நீதிமன்றமே ஸோ அதனால இது வந்து பொலிட்டிக்கல் இதோட ரிலேட்டட் ஆகாது ஸோ இது வந்து இதுக்கான ஒரு ரூல் ஆஃப் லா படி தான் இது ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடய இந்த பாலிடிக்ஸ்குள்ள இது என்டர் ஆகி இது வந்து தனித்து நிற்கக்கூடியது அப்படிங்கிறதான் வந்து ஹரிலால் கனியா வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காரு ஓகேவா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது கொஸ்டின் கேட்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முதல் தலைமை நீதிபதி யார் இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் கனியா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நீதித்துறையை வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கப்பட்டது முதல்ல எப்படி இருந்தது ஸோ அந்த பழங்காலத்தில் வந்து எப்படி இருந்தது அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் மொனார்கல் ஆர்டர்ஸ் கிங் வாஸ் கன்சிடர் டு பி ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து கிங் அர அரசர்கள் தான் வந்து அரசர்கள் தான் அரசர்களோட தான் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க அவங்க ஏற்ற கூடிய சட்டம் தான் வந்து சட்டமாகவே வந்து அந்த காலத்தில் இருந்தது ஹையஸ்ட் ஜுடிஷியல் இது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் ஜுடிஷியல் நம்ம போகிறோம் பட் அந்த பழங்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முடியாட்சி தான் இருந்தது அதாவது மொனார்கி அப்படின்னா முடியாட்சி இதில் தான் இருந்தது ஸோ அப்போ வந்து கிங் தான் வந்து எந்த ஒரு இதுவுமே அரசர் தான் வந்து நீதியை வந்து நிலைநாட்டுவது ஓகேவா அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஷியன் இண்டியனில் வந்து மொனார்கிலாடஸ் முடியாச்சி இது தான் வந்து அதிகமாக இருந்தது ஸோ நிறைய ஸ்மிருதி இருந்தது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஸ்மிருத்திலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மானஸ்மிருதி நாரஸ்மிருதி எக்னவாக்கியா ஸ்மிருதி இந்த மாதிரி மூன்று வகையான ஸ்மிருதிகள் இருந்தது ஸோ அதில் வந்து மான தான் ரொம்பவே அடிப்படையானது ஒன்று ஓகேவா இதுதான் வந்து அடிப்படையான ஒன்று ஸோ அப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஈக்குவல் பிஃபோர் த லாலாம் இல்லை அதாவது அந்த ஸ்மிருதிகள் அடிப்படையில் தான் வந்து எல்லாருமே பிரிக்கப்பட்டாங்க ஜாதி சோஷியல் ஆர்டர்னு சொல்லலாம் ஜாதி இதன் மூலமாக தான் எல்லாத்தையுமே பிரிக்கப்பட்டிருக்காங்க அதனால அந்த காலத்தில் ஸ்மிருதிகள் வந்து பழக்கத்தில் இருந்தது இப்போ வந்து ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா இப்போ கொண்டு வந்துட்டாங்க பட் அந்த ஏஷியன் டைமில் இருந்ததை சொல்லியிருக்காங்க அந்த ஸ்மிருதிகள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அர்த்த சாஸ்திரா படிச்சிருப்போம் ஸோ அதிலலாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தவிர இதில் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இதில் இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது ஸோ இங்கே வந்து இந்த இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்னென்ன சோதனைகள்லாம் அப்போ கொடுப்பாங்க ஸோ அந்த காலத்தில் தண்டனைகள் அப்படின்னு கொடுக்கப்படுறதுன்னா என்னென்ன தண்டனைகள் ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ட்ரையல் பை பேலன்ஸ் அப்படின்னா வந்து தராசு முறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தராசு எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஒன் சைடு வந்து இந்த ஓலை அதாவது பிளேட் ஆஃப் பேலன்ஸ் அக்யூஸ் கேம் ஓகே ஒரு பக்கம் வந்து ஓலை கட்டு வச்சிருப்பாங்க இன்னொன்று பக்கம் பார்த்தோன்னா வந்து யார் வந்து க்ரைம் க்ரைம் பண்ணவங்க யாரோ அவங்க சிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து சேமாக இருக்கணும் எல்லாருமே வந்து அது சேமாக இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிப்பாங்க அப் அதுக்கப்புறமும் வந்து ஒரு பகுதி வந்து அதில் கீழே இறங்கினாலோ என்னவோ அது வந்து அந்த க்ரைம் பண்ணவங்க மேலே அது க்ரைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சுட்ட காட்டப்படக்கூடியது தான் வந்து ட்ரையல் பை பேலன்ஸ் புரியுதா தராசு முறை ரெண்டு பக்கம் பேலன்ஸ் வச்சுப்பாங்க ஒரு வந்து கீழே இறங்கினான்னா சொ குத்தம் சுமத்தப்பட்டுரு அதாவது கிரைம் பண்ணவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்ட்டு குற்றம் சுமத்திடுவாங்க ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டரல் ஆஃப் ஃபயர் அதாவது நெருப்பு சோதனை இப்போ வந்து ஒருத்தவங்க கிரைம் பண்ணியிருக்காங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்னா அவரு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக் பண்ண வச்சிருவாங்க அந்த நெருப்பில் வந்து நடங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி அவர் அந்த நெருப்பில் நடந்தாலும் அவருக்கு எந்த ஒரு தீக்காயமும் படையக்கூடாது ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து அவர் வந்து க்ரைம் பண்ணலை எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க ஸோ ஆர்டர் ஆஃப் வாட்டர் அதாவது தண்ணீர் சோதனை அப்படின்னு தண்ணீர் முறையில் எப்படின்னா ஸோ இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஐடியா அதாவது தெய்வ சிலைகளை வந்து சுத்தப்படுத்துவதுக்கு தனியாக வாட்டர் வச்சுருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீரை வந்து அருந்த சொல்லுவாங்க அந்த சுத்தப்படுத்துவதற்கு வைத்துள்ள நீரை வந்து அருந்த சொல்லுவாங்க ஸோ அது குடித்ததுக்கப்புறம் வந்து ஃபோர்டீன் டேஸ்க்கு வந்து அவர் வந்து அந்த வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணி அவருக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் ஏற்படக்கூடாது எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படக்கூடாது அப்படி பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக கருதப்படுவார் ஸோ பாய்சன் அதாவது பாய்சன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒருத்தங்க வந்து க்ரைம் பண்ணவங்க மேலே வந்து அந்த பாய்சன் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்து அது வந்து பாய்சனை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் வந்து அவருக்கு எந்த ஒரு அபாயம் ஏற்படலைன்னா வந்து அவர் குற்றம் சாட்டப்படலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் ஆர்டர் ஆஃப் லாட் குழுக்கள் முறையில் வந்து இது பண்ணுவாங்க ஸோ இதே தப்பு பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதுலேருந்து ஒரு இது எடுக்கணும் ஸோ அதில் வந்திருந்தனா குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அரிசி தானிய வகைகள் ரைஸ் கிரைண்ட்ஸை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உமியோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்கோடு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஹஸ்கோடு இருக்கிறத வந்து அந்த உமியோடு இருக்கிற அந்த அரிசியை வந்து சாப்பிடும்போது அதனால் வந்து அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது எந்த ஒரு அது சா மென்று சாப்பிட்றதுனால எந்த ஒரு ரத்தம் அது ஹார்டாக இருக்கும் அதனால் எந்த ஒரு எதுவுமே ரத்தக்கரையும் எதுவும் ஆகக்கூடாது பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து வாயிலாக கூடாது அப்படி ஆச்சுன்னா வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டார் ஸோ இப்படி தான் வந்து நிறைய சோதனைகள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அதை தான் வந்து இந்த வாக்ஸை கொடுத்துருக்கான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து ஏஷியன் டைமில் பார்த்தோம் அரசர்களோட இது தான் இருக்கும் முடியாட்சி இதில் தான் வந்து நடந்துருந்தோம் அந்த நீதி கொடுக்கறதெல்லாம் இப்போ மிடிவல் பீரியட் அதாவது மிடிவல் இந்தியா அப்படிங்கிறம்போது இடைக்கால இந்தியாவில் வந்து எப்படி இருந்தது ஸோ இடைக்கால இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இடைக்கால இந்தியாவில் இந்த சுல்தான் சுல்தானா அப்படிங்கிறவங்க தான் வந்து அதாவது நீதி நிர்வாகத்தை வந்து நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஓகேவா இடைக்கால இந்தியாவில் சுல்தான் சுல்தானா அவங்க தான் வந்து இந்த ஜுடிஷியல் சிஸ்டமோட அத்தாரிட்டி சுப்ரீம் அத்தாரிட்டி ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தான் வந்து உச்சபட்ச அதிகாரமே வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவி வந்து யாருக்கெலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவானி குவாசா ஆர்பிட்ரேட்டர் ஆர்பிட்ரேட்டர்னா நடுவர் அப்படின்னு சொல்லுவாங்க திவானி மசலிம் ஹெட் ஆஃப் புருசியே ப்ரூ கிரேசி திவானி ரியாசத் கமாண்டர் இன் சீஃப் ஓகேவா திவானி மசலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரத்தோட தலைவர் அந்த தலைவரை பொறுப்பை தான் அப்படி சொல்கிறாங்க திவானி ரியாசட்னா கமாண்டர் இன் சீஃப் தளபதி ஓகேவா தலைமை தளபதி ஸோ இவங்க கீழே தான் வந்து அம் அந்த விரிவில் இந்தியாவோட அந்த நீதித்துறைகள் வந்து செயல்பட்டுட்டு வந்தது ஸோ சுல்தானேட் அவங்க அந்த இடைக்கால இந்தியாவில் வந்து அந்த சுல்தானேட் அவங்களோட இதுலேயே வந்து ஆறு கோட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க ஓகேவா அவங்களோட கேபிட்டல்லே அவங்களோட தலைநகர்லேயே வந்து ஆறு நீதிமன்றங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா வந்து கிங்ஸ் கோர்ட் திவான் அல் மசலீம் திவான் அல் மசலீம் வந்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க திவானி ரியாலட் திவானி இரரிய ரிய ரியாலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடிமியல் அதாவது சிவில் சர்வீஸ் கேஸ்லாம் அங்கே தான் வரும் சிவில் கேஸ்லாம் அங்கே தான் வரும் அதாவது குடிமியல் வழக்குக்கும் உச்சநீதிமன்றம் ஓகேவா அதே மாதிரி சத்ரே ஜஹான் கோர்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவானி ரியாசட் அதாவது துரோக வழக்குகள்லாம் இங்கே தான் வந்து விவாதிக்கப்படும் ஓகேவா சுல்தான் தலை நகரில் வந்து ஆறு கோட் எக்ஸ்டாலியா அந்த ஆறு கோட்டோட நேமும் பார்த்துக்கோங்க திவான் அல்ல மசாலிம் வந்து எதுக்காக மேல்முறையீடுக்காக திவானி ரியா ரியாலட் அது வந்து குடிமியல் வழக்கு அங்கே வரும் சத்ரே ஜஹா நீதிமன்றம் எதுக்காக மாநில தலைமை நீதிபதி அந்த நீதிமன்றம் திவானி ரியாசெட் வந்து தேச துரோக குற்றத்துக்காக இது இது எதுக்காக அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கிங்ஸ் கோர்ட் வந்து யாரால் ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுல்தான் தான் அதாவது மன்னர்களோட நீதிமன்றம் வந்து யார் தலைமையில் நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தானா தலைமையில் தான் நடத்தப்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஜுடிஷன் அதாவது மேல்முறையீடு பண்ணுனாலும் இங்கே தான் வரணும் இந்த மன்னரோட நீதிமன்றத்துக்கு தான் வரணும் மேல்முறையீடு இல்லைன்னா வந்து அதிகார வரம்பு அதுபடியும் இங்கே தான் வரணும் ஸோ இது தான் வந்து ஹையஸ்ட்டு கோர்ட்டு ஓகே மேல்முறையீடுக்கான நீதிமன்றமே இது தான் ஸோ இது வந்து உச்சப்பட்ட மேல்முறையீடு நீதிமன்றம் கூட சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நீதி இதில் நீதி நிர்வாகத்தில் ஸோ சுல்தான் அப்படின்னு அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து லீகல் எக்ஸ்பர்ட் அதாவது சட்ட வல்லுனர் அப்படின்னு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃப்தி இதை நோட் பண்ணிக்கோங்க கேட்பாங்க ஸோ முஃப்தி லீகல் எக்ஸ்பர்ட் வந்து சுல்தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது இந்த சட்ட ரீதியான இந்த நீதி நிர்வாக பிரச்சனைகளுக்கெலாம் வந்து ஒரு உதவுபவர் இருப்பார் அவர் தான் முஃப்தி அதே மாதிரி திவான் அல் மசலிம் திவான் இ ரிசாலட் இது ரெண்டுமே எதுக்காக இந்த இங்கே விசாரிக்கூடிய வழக்குகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது தான் இந்த தேச துரோக வழக்குகள் இந்த கிரிமினல் வழக்குகளுக்காகலாம் வந்து குற்றவியல் வழக்குகளுக்காகலாம் இங்கே வருவாங்க இதுதான் வந்து இது இந்த திவானி அல் திவான் அல் மசாலிமோ திவானி ரிச ரிசாலும் இது ரெண்டுமே வந்து குற்றவியல் வழக்குக்கும் உரிமையல் வழக்குக்கும் இங்கே வருவாங்க ஓகேவா குற்றவியல் வழக்குக்கு திவானல் மசாலிம் திவானி சாலட் உரிமையல் வழக்கு தேச துரோக வழக்குகளுக்கெலாம் இங்கே வந்து மேல்முறையீடு செய்யலாம் இப்போ சுல்தான் இல்லை அப்படிங்கும்போது ஸோ யார் வந்து அந்த நீதிமன்றத்தை தலைமை தாங்கி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாசி உல் குசத் அவங்க தான் வந்து ஹையஸ்ட் ஜுடிஷியல் அந்த மாநிலத்தோட ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஸோ அவரு தான் வந்து அந்த நீதி விசாரணையை போது இருப்பாங்க ஓகேவா சுல்தான் அவங்க இல்லாத போது இவங்க வந்து பிரசிட் பண்ணுவாங்க ஓகேவா அவங்க வந்து யாருன்னா ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆபீசர் நீதிமன்றத்தோட தலைமை அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் கேஸ் மெட்ராஸில் நடந்திருக்க யாரோட கேஸ் அப்படின்னு பார்த்தா அசந்தியா தவாஸ் ஓகேவா அசந்தியா தவாஸ் அவங்க கேஸ் வந்து நடந்துகிட்டு அந்த வழக்கை விசாரித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்கிராஃப்ட் கிராஃப்ட் அந்த ஆளுநர் தலைமையில் இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டது எப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸில் தான் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து சென்னையில் அதாவது மெட்ராஸில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து அசந்தியா தவாஸ் அவங்களோட கேஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடத்தியிருக்காங்க இது வந்து ஆங்கிலேயர்கள் தலைமையில் அதாவது ஃபாஸ் கிராஃப்ட் அவங்க தலைமையில் நடந்திருக்கு கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம் முதல் முதல் மெட்ராஸில் வந்து நடைபெற்ற வழக்கு அதுவும் ஆங்கிலேயர்கள் தலைமையில் நடைபெற்ற வழக்குன்னு கூட கேட்பாங்க அசந்தியா தவாஸ் கேஸ் ஓகேவா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து கார்ப்ரேஷன் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் மேயர் கோர்ட் ரெண்டுமே வந்து அப்போ தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து மேயர் கோர்ட்டும் மேயர் நீதிமன்றமும் மெட்ராஸ் கார்பரேஷன் ஸோ இது ரெண்டுமே வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து நிறுவப்பட்டிருக்கு அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே அதே தான் அசந்தியா தவாஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஜுடிஷரின் மெட்ராஸ் ஓகே ஸோ இந்த ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் பட்டய சட்டத்தின்படி ஸோ பம்பாயில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டில் ஒரு ப்ரொக்ளமேஷன் கொண்டு வந்திருக்காங்க பம்பாயில் இங்கிலீஷ்ல அந்த கோர்ட் ஆஃப் ஜுடிஷரி நியூ சென்ட்ரல் கோர்ட் ஸோ புது நீதிமன்றம் வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு அந்த சாசன சட்டத்தின்படி ஸோ மெட்ராஸில் வந்து முனிஸ் மெட்ராஸ் மாநகராட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்து அதுக்கான இது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதுக்கான ஓ அதிகாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க அதை சேர்த்து தான் வந்து இந்த மேயர் கோட்டை அண்ட் தென் மெட்ராஸ் கார்பரேஷன் இதெல்லாம் வந்து இயங்கி கொண்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பம்பாய் நீதி நிர்வாகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அந்த சாசன சட்டத்தின்படி ஸோ இந்த கீழே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரூல் படி அவங்களோட தலைமையின் கீழே வந்து இதெல்லாம் வந்து பம்பாய் கோட்டும் வந்து செயல்படலாம் அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கினாங்க ஓகேவா யாரோடது அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரத்தை ஓகேவா ஆயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இருக்கக்கூடிய சாசன சட்டம் வந்து அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது அந்த நிர்வாக அமைப்புக்கு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து மேடாச்சி பம்பாயில் வந்து இந்த ஆங்கிலேய சட்டத்துக்கு அவங்களோட ப்ரொக்ளமேஷன் தான் ஸோ ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ப்ரோக்லமேஷன் தான் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து பிரகடனம் செஞ்சுருக்காங்க பம்பாயில் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க ஸோ பம்பாயில் ஒரு சென்ட்ரல் கோர்ட் வந்து நிறுவிருந்தாங்க அந்த ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டு அறிக்கையின்படி ஒரு சென்ட்ரல் கோர்ட் வந்து புதிய ஒரு சென்ட்ரல் கோர்ட் வந்து அங்கே நிறுவனாங்க இதை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் இருக்க வருஷங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த சாசன சட்டத்தின்படி எது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கோம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு சாசன சட்டம் படி மேயர் கோர்ட்டும் அந்த மெட்ராஸ் மாநகராட்சி இணைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு சாசன ஈஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பம்பாய் இதுக்கு வந்து அதிகாரம் அளித்தது ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொக்ளமேஷன் மேடாச்சு அதேமாதிரி புதிய மத்திய நீதிமன்றம்லாம் வந்து அமைக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து த இன்வேஷன் ஆஃப் சித்தி யக்குப் ஓகேவா சித்தி யாக்குப் அவர்களோட படையெடுப்பு ஸோ அதன் காரணமாக வந்து நிறைய கோட் நீதிமன்றங்கள் வந்து பம்பாயில் வந்து கலைக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தார் ஓகேவா சித்தி ஆகோப் அவரோட படையெடுப்புனால் அவர் வந்து ஒரு முகலாயர் கடை கடற்படை படையெடுப்பு வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் வந்து பம்பா அதனாலே வந்து பம்பாயில் இருக்கக்கூடிய எல்லா கோட்டுமே வந்து கலைக்கப்பட இவர் ஒரு காரணமாக இருந்தார் ஸோ கேட்கலாம் ஓகேவா ஸோ யாருடைய பட எடுப்புனால வந்து பம்பாயில் இருந்த நீதிமன்றங்கள்லாம் கலைக்கப்பட காரணமாக இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சித்தியாக்கும் ஸோ வருடத்தை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஸோ சிக்ஸ்டீன் நைன்ட்டி ஓகே முகல் எம் அட்மிரல் ஸோ அதாவது அவர் வந்து கடற்படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அவர் படையெடுத்ததுனால தான் பம்பாயில் இருக்கிற அதாவது பம்பையில் இருக்கக்கூடிய எல்லா கோட்டுமே வந்து டிசோலிட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுஜ்தாரி கோட்டை ஸோ இது வந்து ஆங்கில மாவட்ட ஆட்சியராக தான் வந்து நடந்துகிட்ருக்கும் ஸோ அங்கே வந்து என்னென்ன கேஸ்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கும் அங்கே வரும் உரிமையல் வழக்குக்கும் எடுத்து நடத்துவாங்க ஓகே குற்றவியல் வழக்கும் உரிமையல் வழக்கும் அங்கே ஸோ அங்கே வந்து இந்த இந்த இங்கிலீஷ் கலெக்டர் தான் நடுவராக இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இவர் தான் ஓகே எந்த கோர்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபௌஜ்தாரி கோர்ட்டில் இங்கிலீஷ் கலெக்டர் தான் வந்து நடுவராக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாசன சட்டம் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழில் வந்து மெட்ராஸ்க்கு மட்டும் தானே கொடுத்தாங்க சிக்ஸ்டீன் எயிட்டி செவனில் மேயர் கோர்ட்டும் மெட்ராஸும் வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே வந்து இந்த செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த சாசன சட்டம் படி கேரக்டர் அதுபடி கார்டர் ஆக்ட் படி மேயர் கோர்ட் வந்து மூன்று மானா மா மாகாணங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ த்ரீ பிரெசிடென்சிலையும் வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேவா அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு இந்த செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த சாசன சட்டத்தின்படி மூன்று மாகாணத்துலையும் வந்து இந்த மேயர்கோட் அது வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரெக்வஸ்ட் அந்த செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் கேரட் ஆட் படி ஸோ அஞ்சு அஞ்சாக கொண்டு வாங்க அஞ்சு ஐந்து நீதிமன்றங்களாக கொண்டு வாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய வந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேயர் கோர்ட்டு கோர்ட் ஆஃப் த ப்ரெசிடென்ட் கவுன்சில் கிங் கோர்ட் அப்படிங்கிறது நிறையவே வந்து இவங்களோட அந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு அந்த சாசன சட்டத்தின்படி இந்த கோர்ட்லாம் வந்து கொண்டு வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது ஸோ அது என்னென்ன கோர்ட் பார்த்துக்கோங்க கோர்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் மேயர் கோர்ட் த கோர்ட் ஆஃப் த பிரசிடன் கவுன்சில் கிங் கவுன்சில் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய நீதித்துறையோட எவல்யூஷன் வந்து காரணம் எப்ப எல்லாம் ஹாஸ்டின் பிளான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு அவரால் தான் வந்து ஸோ நம்ம இந்திய நீதித்துறையோட ஆரம்ப காலகட்டம் வந்து அவர்கிட்ட தான் வந்து வந்தது ஓகேவா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நீதித்துறையை வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து ஒரு சீர்திருத்தணும் ஒரு ரெகுலேஷனா ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் செவன்டீன் எயிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவின்ஷியல் அடாலட் வந்து செட்டப் பண்ணார் அதாவது மாகாண நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே இவர் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது ஓகேவா ஸோ இதில் என்னென்னா சாசன சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி படி நிறைய ஐந்து நீதிமன்றங்கள் மூன்று மாகாணத்தில் நீதிமன்றங்கள் எழுப்பணும் அப்படின்ற வந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து அதையே திருத்தி ஐந்து நீதிமன்றங்கள் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க ஸோ அந்த நீதிமன்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்வஸ்ட் கோர்ட் அதாவது கோரிக்கை எழுப்புறது மேயர் நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஆட்சிக்குழு அரச தலைமையில் இந்த மாதிரி நீதிமன்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க நம்ம இந்திய நீதித்துறையான இது வந்து எப்போ வந்து அதோடய டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரண்ட் ஹேண்ட்ஸ்டிங் பிளான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அவரோட காலத்தில் தான் வந்து எழுச்சி பெற ஆரம்பிச்சது ஸோ அவர் வந்து நிறைய இந்த மாகாண நீதிமன்றங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐ எண்பதில் வந்து அந்த இதை கொண்டு வந்திருக்கார் அதையும் பார்த்துக்கோங்க செவன்டீன் எயிட்டி ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேரன் ஹேஸ்டின் அவரு தான் வந்து அந்த ஹிந்து கோடிஃபிகேஷன் ஆஃப் திந்துலாம் அண்ட் காரன் வாலிஸ் வந்து அவரோட பங்கும் இதில் இருக்குது ஓகேவா இந்த காரன் வாலிஸோட பங்கும் இதில் இருக்குது ஓகேவா ஸோ வேரன் ஹேஸ்டிங் வந்து நிறைய இந்து சட்டங்களெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ அவரை தொடர்ந்து வந்து காரன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்டி த்ரீ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டாவில் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அதே அந்த சாசன சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு படி அந்த அதிகார வரம்புகளோட இதெல்லாம் வந்து அங்கே செட் பண்ணியிருக்காங்க ஓகே அது சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அதாவது கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் கல்கட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க எந்த சாசன சட்டத்தின் படி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஸோ அதே மாதிரி மெட்ராஸ் பாம்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு வந்து பம்பாயில் அதையும் பார்க்கோங்க ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்டி த்ரீ படி சுப்ரீம் கோர்ட் கல்கட்டாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அந்த ஒழுங்குமுறை சட்டம் அதன்படி தான் வந்து கல்கட்டாவில் வச்சாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு எயிட்டீன் நாட் ஒன் பாம்பாய்க்கு எயிட்டீன் ஃபோர் இந்த இயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க எந்த ஆண்டில் எந்த உச்சநீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கூட கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ செவன்டீன் நைன்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா வந்து காரன் வாலிஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு அதாவது சட்ட விதிகளுக்கான தொகுப்பு அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் கோட் அப்படிங்கிறாங்க காரன் வாலிஸோட சட்ட தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உரிமையல் வழக்குகளும் சரி குற்றவியல் வழக்குக்கான இதுவுமே வந்து அதில் அவர் தொகுத்துருப்பார் ஸோ அவர் நிறைய ஆர்கனை ரீஆர்கனைஸ் பண்ணுறாரு சீரமைக்கிறாரு நிறைய அந்த குற்றவியலுக்கான நீதிமன்றங்கள் அதே மாதிரி கோர்ட் ஃபீஸ்லாம் நிறையவே வந்து நீக்கிட்டார் இவர் மூலமாக தான் நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் குற்றவியல் வழக்குக்கு உயிரியல் வழக்குக்கான எல்லாம் நிறுவுறாரு ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லார்டு மின்டோ வராரு அவர் வந்து பெங்காலோட ஆளுநராக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஏழில் வந்து நியமிக்கப்படுறாரு ஓகேவா பெங்கால் ஆளுநராக ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து எயிட்டீன் நாட் செவனில் வந்து யார் வராங்க லார்டு மின்டோ வராங்க ஸோ இவர் இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகார வரம்புகள் அதிகாரங்கள் நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் எல்லாமே வேறுபடுது அதிகமாகுது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து லார்டு ஹாஸ்டிங் வராரு கவர்னர் ஜென்ரலாக எயிட்டீன் தேர்ட்டீனில் ஸோ அவருமே வந்து நிறைய ரிஃபார்ம் சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரார் குற்றவியல் உரிமையை வழக்குக்கு நிறைய கொண்டு வரார் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த வேரன் ஹேஸ்டினில்லாம் தான் இந்திய நீதித்துறைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு புதுசாக டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அவரை தொடர்ந்து லார்டு மின்டோ எயிட்டீன் நாட் செவனில் அப்பாயிண்ட் ஆகிறார் கவர்னராக அதுக்கப்புறம் எயிட்டீன் தேர்ட்டீனில் வந்து அவரை தொடர்ந்து லார்ட் ஹேஸ்டின் வராரு ஸோ இந்த மூன்று மாகாணத்துலேயும் நீதிமன்றங்கள் முதல்ல உச்ச நீதிமன்றத்தை இது பண்ணுறாங்க நீதிமன்றங்களை கல்கட்டா பம்பாய் மெட்ராஸ் ஸோ இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன்று மாகாணங்கள் ஹைகோர்ட் நிறுவப்பட்டது இல்லை இந்த எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் தானே இந்த கல்கட்டா மெட்ராஸு பாம்பேலெலாம் வந்து எல்லா ஹைகோர்ட்டுமே வந்து நிறுவப்பட்டது ஸோ இங்கே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த நீக்கிட்டு அதை வந்து ஹைகோர்ட் ஆக்கிட்டாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் அந்த ஆக்ட் படி ஓகேவா இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் படி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் என்ன பண்ணாங்கன்னா அது உச்சநீதிமன்றமாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து உயர்நீதிமன்றமாக மாற்றிட்டாங்க ஓகேவா ஸோ அந்த சுதந்திர காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்தியில் அரசியலமைப்பு வந்து வரதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏழு கோட் ஹை கோர்ட் உயர்நீதிமன்றங்கள் இருந்தது நிறுவினாங்க அது எந்தெந்த கோர்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க பஞ்சாப்பு அஸ்ஸாமு ஒரிசா ராஜஸ்தான் ரவாங்கூர் மைசூர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஏழு கோர்ட்டுமே உயர் நீதிமன்றங்கள் வந்து நிறுவப்பட்டது எந்த காலகட்டத்தில் அதாவது பிட்வீன் த இண்டிபெண்டன்ஸ் அதாவது குடிய அதாவது சுதந்திர தினம் சுதந்திரத்துக்காக போராடின வேலையில் அப்போது அந்த இன்பிட்வீன் பீரியட்ல இந்த மாதிரி ஏழு உயர்நீதிமன்றங்களை நீதிமன்றங்களை நிறுவிருக்காங்க அது என்னென்னு பார்த்துக்கோங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் வந்து உயர்நீதிமன்றத்துக்கான நிறைய சேஞ்சஸ் மாற்றங்களே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து போடப்பட்டது அது எந்த சட்டத்திருத்தத்தின் படினு இது கேட்கலாம் இது கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்ததுல அதில் வந்து உயர்நீதிமன்றங்களுக்கான நிறைய நீதி இதுவுமே வந்து சீர்திருத்தப்பட்டிருக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஃபெட்ரல் கோர்ட் அதாவது இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு தலைமை நீதிபதி தான் இருந்திருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து ஆறு நீதிபதிகள் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருக்கக்கூடிய அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் ஜட்ஜஸ் இருப்பாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இது பண்ணாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு தான் கூட்டாட்சி நீதிமன்றம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பார்த்தினா வந்து உச்ச நீதிமன்றத்தை தான் அப்படி சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருப்போமே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஆல்ரெடி படித்த லெசன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நம்ம நிறைய ஆர்டிக்கல் வந்து இந்த இதை பற்றி படிச்சிருப்போம் ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வரும் ஓகேவா உ உச்ச சட்டப்பிரிவு உச்சநீதிமன்றத்துக்கான சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு ஓகேவா அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இது ஒரு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து லேண்ட்மார்க் வெர்டிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சட்டீஸ்கர் ஸ்டேட்டில் வந்து மாவோயிஸ்டுகள் ஊடுருவலை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயா கமாண்டர் சல்வாஜ் ஜூரும் அப்படிங்கிற வந்து ஒரு நிறைய பழங்குடி இளைஞர்கள்லாம் இருக்காங்கள்ல ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு காவல் படையாக அப்படின்னு போட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அப்படி அவங்களுக்கு எதிராக இவங்களை வந்து இந்த இளைஞர் படைகளை வந்து இப்படி போடுறது வந்து வந்து ரொம்பவே வந்து விரோதமான ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது வந்து இந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜ உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ இதனாலே வந்து இந்த கேஸ்க்கு வந்து நிறைய இதனாலேயே அந்த கேஸோட இது வந்து ஃபால்டவுனு ஃபால் டவுன் ஆச்சு ஓகேவா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உடனடியாக இந்த மாதிரி கோயோ கமாண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கலைக்கப்பட வேண்டும் ஆனால் வந்து அவங்க அந்த இளைஞர்களோட படை அந்த படை வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாவோயிஸ்ட் ஊடுருவலை தடுத்தாகணும் அப்படிங்குற நல்ல நோக்கத்துக்காக தான் இளைஞர்கள் படையாக சேர்த்து வச்சுருந்தாங்க பட் அது சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஒத்துக்கலை ஸோ இந்த காவல்படை வந்து கலைக்கப்பட வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது இது வந்து விரோதமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த பழங்குடியினர் மக்கள் வந்து அந்த கோயா கமாண்டர்ஸ் அந்த நேம் பார்த்துக்கோங்க கோயா கமாண்டர் சல்வாஜ் டூடும் அவங்க தான் வந்து அந்த ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருந்தது அந்த மாவோஸ்ட் ஊடுலில் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட் அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து இப்படி கொடுத்துட்டாங்க ஸோ அது கலைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க சார் ஹரிசிங் கவுர் ஸோ ஹார் ஹரிசிங் கவுர் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் லீகல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா டு ரியலைஸ் நெசஸ்டி ஸோ இவர் தான் வந்து ஆல் இண்டியா கோர்ட்டை வந்து நிறைவேற்பார் ஓகேவா ஆல் இண்டியா நீதிமன்றத்தை வந்து நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கடைசியாக எது எதுனாலுமே வந்து ஃபைனல் கோர்ட் அப்பீல் போகணும் மேல்முறையீட்டுக்கு இங்கே சென்றால் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அனைத்து இந்திய தலைமை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் இண்டியா கோர்ட் ஃபைனல் அப்பீல் அதை வந்து நிறுவனவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இவர் வந்து ஆல் இண்டியா கோர்ட் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து இவர் வந்து அதாவது இவர் நிறுவலை சாரி ஆல் இண்டியா நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ஃபைனல் அப்பீல் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து இவர் ரியலைஸ் பண்ணியிருக்கார் அதோடய நெசசிட்டி தேவையை பற்றி சொல்லியிருக்கார் புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மேல்முறையீடுக்கான ஒரு நீதிமன்றம் வேணும் அப்படிங்கிறது இந்த நெசசிட்டியை வந்து இவர் சொன்னது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீ ஹரிசிங் கவுர் சொல்லியிருக்கார் அதுங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் வந்து மூன்று அடுக்காக பிரிச்சுருக்காங்க அந்த நீதி அமைப்பே வந்து அந்த நீதித்துறையே வந்து மூன்று அடுக்காக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து உச்சநீதிமன்றம் இன்னொன்று வந்து ஒரு ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றம் அதுக்கப்புறம் வந்து அந்த மாவட்டம் அமர்வு நீதிமன்றம் இதெல்லாம் வரும் ஸோ இது வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் இந்த அமர்வு நீதிமன்றம் செஷன் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ மூன்று அடுக்கால் பிரிச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஸோ இதில் வந்து இது எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் தவிர இதுக்கும் தனி இண்டிபென்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து யூனிட்டரி ஜுடிஷியரி சிஸ்டம் இது வந்து சிங்கிள் தான் யூனிட்ரி ஸோ யாரோடையும் சே சார்ந்தது இல்லை ஓகேவா ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்து அத்தாரிட்டி அதிகாரம் அதிகபட்சமான உச்சகட்டமான அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் மற்ற கோட்டை கம்பேர் பண்ண அதாவது மற்ற கோர்ட்டை தவிர மற்ற நீதிமன்றங்களை தவிர இதுக்கு தான் மேல்முறையீடு செய்யவும் போக முடியும் இவங்களுக்கு தான் வந்து உச்சக்கட்ட அதிகாரம் வரம்போம் ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஒருங்கிணைந்த நீதித்துறை ஸோ அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் ஃபெடரேஷன் டுவல் பாலிட்டி ஹஸ் நோ டுவல் ஜுடிஷியரி அட் ஆல் த ஹை கோர்ட் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூட் அ ஒன் சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷரி ஹேவிங் ஜூடிஷன் அண்ட் ப்ரொவைடிங் த ரெமடிஸ் இன் ஆல் கேசஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷனல் லா த சிவில் லா ஆர் த கிரிமினல் லா திஸ் இஸ் டன் டு அலுமினேட் ஆல் டைவர்சிட்டிஸ் இன் அ ரெமடியல் ப்ரொசீஜர் அதாவது இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்பு தான் அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெட்டை ஆட்சி அமைப்பு இருந்தாலுமே டூவல் பாலிட்டி இருந்தாலுமே நமக்கு வந்து டூவல் ஜுடிஷியரி கிடையாது ரெட்டை நீதித்துறை அமைப்பு நம்ம நாட்டில் கிடையாது ஓகேவா ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் நம்ம நாட்டில் வந்து நீதித்துறை வந்து ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ இப்போ ஹை சுப்ரீம் கோர்ட்னாலும் எல்லாமே வந்து இன்டெகிரேட்டடாத அதாவது ஒருங்கிணைந்ததாக ஒற்றுமையோடு தான் செயல்பட்டுருக்காங்க ஸோ சிவில் கேஸ் வந்தாலும் சரி கிரிமினல் கேஸ் ரெண்டுத்துலையுமே வந்து இவங்க வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதில் வந்து இவங்க இன்டெக்ரேட்டடாக தான் ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டுட்ருக்காங்க அவங்க அந்த கேஸ்க்கான அக்கார்டிங் டு த கேஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வேணால் வந்து ஒரு ஒரு கேஸ்க்கும் ஒரு ஒரு செக்ஷன் படி தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி முன்னாடி இந்த கேஸ் நடந்தது அதுக்கு அளிக்கக்கூடிய தீர்ப்பு இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு கேஸ் நடைபெற்ற அதுக்கான தீர்ப்பு வழங்குவாங்க அந்த தீர்ப்பு வழங்குறது வேணால் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் தவிர ஆனால் நம்ம நீதித்துறை வந்து இன்டகிரேட்டை ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது டூவெல்லாம் கிடையாது சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கார் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீதி பேராணை ஸோ நீதி பேராணை இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துருப்போம் என்னென்ன நீதி பேராணைகள்லாம் இருக்குது ஹேபியஸ்காப்பஸ் ரெட் ஆஃப் மேண்டமஸ் ப்ரோஹிபிஷன் செர்டோரடி வாரண்டோ ஸோ ஐந்து நீதி பேராணைகள் இருக்குது ஸோ அந்த நீதி பேராணைகள் தெரியும் ஆட்குணர்வு நீதி பேராணைகள் நெறியுறுத்தும் நீதி பேரணி தகுதி வினவுது தடை உறுத்தும் நீதி பேராணை ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ நமக்கு தெரிஞ்சது சுப்ரீம் கோர்ட் தான் உச்சநீதிமன்றம் தான் வந்து எல்லாத்தையுமே உச்சகட்டமான ஒரு அமைப்பு நீதி வழங்குவதில் மே மேல்முறையீடு செய்வதில் ஸோ ஹைகோர்ட்லேயுமே வந்து குற்றவியல் வழக்கு கிரிமினல் வழக்கு ரெண்டுமே நடக்கும் உரிமையல் வழக்கு குற்றவியல் வழக்குலாம் நடக்கும் ஸோ உச்சநீதிமன்றத்தில் வந்து நிறைய அட்வைசரி பவர்ஸ் இருக்குது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சட்டமன்ற ரீதியாக ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஆலோசனையின் பேரில் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ உச்சநீதிமன்றத்துக்கிட்ட யார் ஆலோசனை பெற்றிருக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது இந்த சட்டமன்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு இது வேணும்னா அதாவது ஆலோசனை வேணும்னா உச்சநீதிமன்றத்தை இந்த சட்டப்பிரிவின் கீழ் சொல்லுது ஓகேவா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து ஏதாவது ஒரு சட்ட ரீதியாக ஏதாவது வந்து கேட்கணுன்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கு அந்த உரிமை இருக்குது அந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ படி அவர் வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து எத் என்னென்ன கேஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக் சபாநேட் கோட் உத்தரப்பிரதேஷில் தான் வந்து டாப் லிஸ்டில் இருக்காங்க ஓகேவா உத்தரப்பிரதேஷ் தான் இதில் டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பழைய கேஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது எட்டு லட்சத்துக்கு மேலான கேஸ் வந்து அங்கே அந்த அந்த உத்தரப்பிரதேசத்தில் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் வந்து மூணு லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது மகாராஷ்ட்ரால பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே இந்த சிக்கிம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கேஸ் தான் இருக்குது அந்தமான் நிக்கோபர் இந்த தீவில் தான் வந்து ஒரு கேஸ் கூட பெண்டிங்கில் இல்லை ஓகேவா ஸோ இது வந்து சப் சம்டைம்ஸ் கேட்பாங்க ஸோ ஓல் கேஸ் பெண்டிங் எது வந்து அதில் டாப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா உத்தரப்பிரதேஷ் எயிட் லேக்ஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் பீகார் த்ரீ லேக்ஸ் மேலே அதுக்கப்புறம் மகாராஷ்ட்ரா டூ லேக்ஸ் மேலே ஸோ சிக்கிம் டூ கேஸ் அந்தமான் நிக்கோபார் நோ கேஸ் ஓகேவா ஸோ நம்ம உச்சநீதிமன்றத்தை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் பார்ட் ஃபைவ்ல சாப்டர் ஃபோரில் இந்திய அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே உச்சநீதிமன்றத்தோட பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கிள்ன்னு கேட்பாங்கப்பா ஸோ அந்த ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகுதி ஐந்து பார்ட் ஃபைவ்ல சாப்டர் ஃபோரில் உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் வரையுமே வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் அதிகார வரம்பு இந்த நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டிக்கல் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி செவன் வரையுமே வந்து உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்பை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தலைமை நீதிபதியும் அவங்களுக்கு ஏழு நீதிபதிகளும் தான் அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜஸோட இன்க்ரீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஜனவரி டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் உச்சநீதிமன்றம் வந்து இன்னாக்ரேட் பண்ணப்பட்டது ஸோ அப்போ வந்து ஒரு தலைமை நீதிபதியும் அவருக்கு கீழே வந்து எட்டு ஜட்ஜும் இருந்தாங்க இப்போ அட் ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது ஜட்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி நாலு ஜட்ஜு ஓகேவா இவங்க வந்து நீதி தலைமை நீதிபதியும் எட்டுல முப்பதா இருந்தாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொலுச்சியம் அப்படின்னு ஒரு இருக்கும் அவங்க கிட்ட அங்க வந்து நாலு மூத்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்க அவங்க கிட்டலாம் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு தான் வந்து இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஓகேவா உச்ச நீதிமன்ற நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணால் அந்த கொலுஜித்தை வந்து ஒரு ஆலோசனை வந்து நடத்துவாங்க ஸோ இந்த மாதிரி இவங்கள மூத்த நீதிபதிகள் நான்கு மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க ஸோ அவங்கள்கிட்ட வந்து இந்த கலந்து ஆலோசிச்சுட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுனாலுமே அவர் வந்து ப்ரெசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபினட்டோட கன்சல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவங்க கூடலாம் எல்லாமே கலந்து ஆலோசிச்சுட்டு தான் வந்து நேம் குடியரசுத் தலைவர் வந்து அந்த ஜட்ஜஸை வந்து நியமிப்பார் ஸோ அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான வயது வந்து அறுபத்தைந்து வயது வரையும் இருக்கலாம் பதவியில் ஓகேவா டேர்ம் ஆஃப் சர்வீஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் கோர்ட்டுக்கு வந்து சிக்ஸ்டி டூ இயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரிசக்னேஷன் லெட்டர் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க இல்லைனா வந்து பதவி விலகிறாங்க அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து தன்னோடய ராஜினாமா இதை வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடணும் ரிசக்னேஷன் லெட்டரை ஸோ நாடாளுமன்றம் வந்து அவங்க மேலே ஏதாவது பழிச்சாட்டப்பட்டாலும் கூட அது மூலயமா அவனும் ரிசைன் பண்ணிவிட்டு போயிடணும் ஸோ ஜட்ஜாக இருக்கணும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும் இது ஆல்ரெடி தெரிஞ்சது அவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமாவது ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும் பத்து வருஷமாவது ஏதோ ஒரு ஹைகோர்ட்லே இல்லைன்னா ஏதோ ஒரு கோர்ட்டில் ரெண்டு மூணு கோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக போடுவாங்க ஓகேவா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டாங்கன்னா என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும் பத்து வருஷம் ஒரு அட்வொகேட்டாவது ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து கேஜி பாலகிருஷ்ணன் அவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு அவர் எந்த சமூகத்திலேருந்து வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டியலினத்த சமுதாயத்திலேருந்து வந்தவர் தான் அவர் ஷெல் கேஸ் கம்யூனிட்டிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து டூ தௌசண்ட் செவனில் கேஜி பாலகிருஷ்ணன் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கிறிஸ்டின்ஸ் கேட்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஷெல் கேஸ் கம்யூனிட்டியிலேருந்து யார் வந்து முதல் முதலாக அதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நேம் நேம் நம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஓகேவா பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் கேஜி பாலகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஏழில் ஸோ நம்ம உச்சநீதிமன்றம் வந்து ஃபங்க்ஷன் ஆனதே வந்து ஜனவரி டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஓகேவா ஸோ அதுக்கு முன்னால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பர் ஆஃப் பிரின்ஸ் பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இளவரசர் மாடத்தில் தான் வந்து முன்னாடி செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இருக்கிற கூடிய இதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு அந்த இளவரசர் மா இளவரசர் மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருந்தது வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் மாற்றி அமைக்கப்பட்டது ஸோ இது ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம் இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் ஹரிலால் கன்யா ஜே கன்யா அவர் தான் வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக மொத மொத நீதிபதியாக இருந்திருக்காரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர் தான் ஸோ அவரு கீழே வந்து நிறைய ஜட்ஜஸ் வந்து பதவியேற்பு பண்ணியிருக்காங்க அவங்க யாரெலாம் பார்த்துக்கோங்க த செய்து ஃபைஸ் அலி பத்தாஞ்சலி சாஸ்திரி மேகர்ச்சந்த் மகாஜன் பிஜயன் குமார் முகர்ஜியா எஸ்ஆர் தாஸ் இவங்களாம் இவர் கூட பதவி பதவியேற்றவங்க அது சும்மா நோட் பண்ணிக்கோங்க இதில் யார் வந்து இவர் கூட பதவி ஏற்கலை அப்படின்னு வந்து பொருந்தாத கேட்பாங்க அதனால் நேம்ஸ் வந்து ஒன்ஸ்க்கு டூ டூ டைம்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உயர்நீதிமன்றத்தை பற்றி பார்ப்போம் ஸோ உச்சநீதிமன்றம் வந்து ஆல் இண்டியாவுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உயர்நீதிமன்றம் வந்து மாவட்டத்துக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் எல்லாமே வந்து உயர்நீதிமன்றத்துக்கிட்ட தான் வரும் ஸோ இப்போ ப்ரெசெண்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜுடிஷ அதிகார வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது ஒன்னாக டூ ஸ்டேட்ஸோட ஹைகோர்ட்லாம் வந்து இணைந்துருக்கு இப்போ இருக்கிறதுல வந்து ஜுடிஷனில் ஒரு ஸ்டேட்டுக்கு அதாவது ஒரு ஹைகோர்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்குமே அந்த மாதிரி காமனாக இது பண்ணியிருக்காங்க இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கெலாம் வந்து ஹைகோர்ட் தனி தான் மற்ற ஆறு யூனியன் டெரிட்டரிஸ் தான் வந்து அந்த மாநில உயர்நீதிமன்றம் கீழே வரும் ஓகேவா ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லிக்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டுன்னு மற்ற மிச்சம் இருக்கிற ஆறு யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எல்லாமே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யாரெல்லாம் நியமிக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் அவரே வந்து நியமிக்கிறதும் வந்து ப்ரெசிடெண்ட் தான் யாரோடைய பரிந்துரையின் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் அவராலையும் அதுக்கப்புறம் அந்த மா ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநரின் பேரால் தான் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து பணியமர்த்துருவார் ஓகேவா அதாவது அப்பாயிண்ட் பண்ணுவார் ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யாரோட கன்சல்டேஷன்லாம் வேணும் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் அவரோடதும் அண்ட் தென் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அவரோட கன்சல்டேஷனும் இருந்தால் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய இவரை தொடர்ந்து மற்ற ஹைகோர்ட் ஜட்ஜஸும் இப்படி தான் கன்சல்ட் பண்ணி தான் வந்து ப்ரெசிடெண்ட் வந்து நியமிப்பார் ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜோட ஏஜ் நான் சொல்லிட்டேன் பதவிக்காலம் அறுபத்தி ரெண்டு வயது வரைந்தான் ஸோ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக ஆகணுன்னா வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் பத்து ஆண்டுகள் வந்து அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஹைகோர்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ஒரு ஹை கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜாகிறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பத்து வருஷமாக வந்து அட்வொகேட்டாக நீ ஒர்க் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் ஸோ ஜட்ஜ் ப்ரெசிடெண்ட்ட அதாவது ப்ரெசிடெண்ட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்த இந்தியா சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்ட் பண்ணி அவரை வந்து ஒரு மா ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொன்று ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது ஸோ ஹைகோர்ட்டுக்கும் வந்து அதிகாரம் இருக்குது இந்த நீதி பேராணைகள் அதாவது இந்த அடிப்படை உரிமைகள் ரீதியான நீதி பேராணை ஏற்றுவதற்கான அதிகாரம் வந்து உச்ச உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஹெபியஸ் காபஸ் அதாவது உயர்நீதிமன்றத்துக்கான நீதி பேராணைகளை பற்றி ஆட்குணர்வு நீதி பேராணை ஸோ ஒரு ஒரு நீதி பேராணையை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஜஸ்ட் என்னென்னு பார்த்துருக்கோங்க ஸோ ப்ராஹிபிஷன் தடை நீதி பேராணைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நீதி பேராணை வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹையர் கோர்ட்டை இந்த ஹையர் கோர்ட்டோ இந்த அது கீழே இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டோ ஸோ அந்த ட்ரிப்னல் கோர்ட்லாம் தங்களோட அதிகார வரம்பு மீறி நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை போட்டுருவாங்க இந்த செருட்ரோரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதிவினம் நீதி பேராணை ஸோ ஏதோ ஒரு அத்தாரிட்டி கொஷின்ஸ் கேட்கறது ஒரு அதிகாரத்தோட அடிப்படையில் வந்து இந்த இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து இங்கே வரணும் அப்படிங்கிறது வந்து கொஷின் எழுப்புறது ஸோ யார்கிட்டயோ வந்து இந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆஸ்க் பண்ணுறதுக்கு கூடிய இதுதான் வந்து செரிட்டோரி கோவாரண்டோ ஸோ கோவாரண்டோனா வந்து ஸோ ரீடியாக கேட்குறது ஓகேவா செரிட்டோரடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி வினவும் ஸோ இந்த இந்த பனி சான்றிதழ் ஆணையெல்லாம் பிறப்பிக்கிறது அந்த மாதிரி இது கோவாரண்டோனா அவங்களுக்கான அதிகாரம் ஸோ சட்டப்பூர்வமாக வந்து ஒரு அடிப்படையில் வந்து அவங்களோட அதிகாரத்தை வந்து கேள்வி கேட்கறது சட்டப்பூர்வமாக அந்த அதிகாரத்தில் அவங்க இருக்கும்போது ஸோ இதுக்கான ஏதோ ஒரு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அடிப்படையில் வந்து லீகல் அத்தாரிட்டி கொடுக்கறது ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பே நீதி பேராணைகள்லாம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஸோ இதனால் வந்து மக்களுக்கான பெரும் நலன்களை வந்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பொதுநலன் கருதி உயர் நீதிமன்றத்தோட நீதி பேராணைகள் மக்களுக்கான பொதுநலன்களை கருதி ஸோ ஹைகோர்டான நீதி பேராணைகள் பற்றி கூறப்படுவது சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியல் ரிவ்யூனா நீதித்துறை சீராய்வு பப்ளிக் என்ற லெட்டிகேஷனில் அப்போ பார்த்திங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் சொல்லுவாங்க அதே மாதிரி பொதுநல வழக்கெலாம் இது கீழே வரும் ஹை கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி த்ரீ ஆஃப் சிஆர்பிசி ஓகேவா குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நடுவர் நீதிமன்றங்களில் வந்து அதிகமாக மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்னால் நடுவர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேர்ட்டி டூ ஹை கோர்ட்டுக்கு டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு செக்ஷன் ஒன் தேர்ட்டி த்ரீ ஸோ ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட்டோட பொதுநல வழக்குகளை விசாரிக்கக்கூடியது ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய வழக்குகளை வந்து தீர்த்து வச்சுருக்காங்க இந்த காமன் காஸ சொசைட்டிக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு பொதுநல வழக்கை வந்து அதாவது சாலை பாதுகாப்புக்காக இதை நிறைய சாலை விபத்துகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போடப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் பொதுநல வழக்கு தான் அதுலேயுமே இவங்க வந்து தீர்வு காணிருக்காங்க சங்கல் பாண்டே சங்கம்மாள் பாண்டே வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் யூபி லக்னோவில் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஸோ இந்த கன்ஷிராம் மொமோரியல் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி அதுக்கு ரீதியாக எழப்பட்ட அந்த கேஸுமே வந்து சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அந்த கேஸ் போடப்பட்டிருக்கு ஸோ அந்த கேஸ் நேம் பார்த்துக்கோங்க சங்கம்மாள் பாண்டே பாண்டேட் ஸ்டேட் ஆஃப் யூபி ஓகேவா ஸோ பீப்புள் யூனியனுக்கும் டெமோக்ரட்டிக் ரைஸ் யூனியனுக்கும் அவங்களுக்கு எதிராக அந்த பொதுநல வழக்கு போடப்பட்டது ஸோ ஒரு தனி நபரோட சட்ட ரீதியான ஒரு உரிமையை வந்து கோருகிறதுக்காக ஸோ அதாவது பிற்படுத்தப்பட்ட அதாவது சோஷியலி எக்கனாமிக்லி அந்த வீக்கர் செக்ஷன் சொசைட்டிக்காக போராடுவதற்காக இந்த பொதுநல வழக்கு வந்து எங்கே போடப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்டது ஸோ பரமானந்த் கட்ரா பஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் பொதுநல வழக்கு ஸோ மனித உரிமைகளுக்காக ஓகேவா அப்போ அதுக்காக அகென்ஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணதான் ஸோ இதை அதாவது ஒவ்வொரு காயப்பட்ட குடிமகனுக்குமே வந்து மெடிக்கல் எய்ட் வந்து ப்ரொசீட் பண்ணும் அதாவது ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இதில் வந்து இங்கே போட்டிருக்காங்க பரமானந்த் கற்ற அவர் வந்து போட்டிருக்கார் மனித உரிமைகளோட இது அவர் ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு கேஸுமே வந்து உச்சநீதிமன்றத்துலேயும் சரி உயர்நீதிமன்றத்துலேயும் சரி பொதுநல வழக்குகள் போடப்பட்டிருக்கு இது எது எது எதுக்காக எந்த ரீசனுக்காக போடப்பட்டிருக்க பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி ஏகே கோப்பாலன் அன்ட் வித் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஸோ இந்த இதை இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சிங்கர் ஓகேவா அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆத்தூர் சைலன் சிங்கர் இவர் தான் வந்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது வந்து நீதித்துறையோட தத்துவம் அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கே அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பார் ஸோ அதில் வந்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேனகா காந்தி வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஸோ இது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் இது பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த என்னென்ன கேஸ்லாம் நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க இந்த ரீசன் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி பகவான்தாஸ் கேஸ் ப்ளஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி கேஸ் ஸோ அதே மாதிரி அதாவது அவங்களோட அவங்களோட ஜாதியில் கல்யாணம் பண்ணாமல் வேறொரு ஜாதி ரீதியான ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்திருந்தாலும் அவங்கள வந்து கொலை பண்ணுறது ஸோ அந்த கொலை வழக்கு ஸோ அதில் வந்து இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு அதுதான் வந்து இந்த கேஸ் இது கௌரவ கொலை வந்து நடக்கும் ஸோ அது அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தாஸ் ப்ளஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி கேஸ் ஸோ அதுவுமே உச்சநீதிமன்றத்தில் வந்து மர் மரண தண்டனை அளிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஜாதியை விட்டு ஒரு ஜாதியை விட்டு ஒரு ஜாதியை வெளியே மேரிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க இதனால் கௌரவ கொலை ஏற்படுறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து ஸோ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதித்துட்டாங்க ஸோ ஆஸ்திரேலியன் கோர்ட் ஆஸ்திரேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் தானே மேல்முறையீடு பண்ணுவோம் ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான் ஸோ ஹையஸ்ட் ஜுடிஷியல் இதே ஹை கோர்ட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் என்ன நீதிமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டு ஸோ அப்படியே இங்கே ரே சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹையஸ்ட் ஜுடிஷியல்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ஹை கோர்ட்டு தான் ஹையஸ்ட் ஜுடிஷியல் இங்கே ஹை கோர்ட்டு தான் ஒரு ஒரு மாவட்டத்தில் வச்சுருப்போன்னா அங்கே சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து மாநில கோர்ட்டாக செயல்படுது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பெனல் கோட் இந்தியன் பெனல் கோட் வந்து இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஸோ க்ரிமினல் கோட் ஆஃப் இந்தியா ஸோ இது வந்து எயிட்டீன் சிக்ஸ்டின் இந்த ஃபஸ்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷின் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரிட்டிஷ் ராஜ் பீரியட் எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபோரில் தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த சட்ட ஆணையம் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபோரில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ எந்த சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டியிலருந்து திருப்பியும் அந்த கோ டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இது ஃபோர்ஸ்க்கு வந்தது அதாவது நடைமுறைக்கு வந்தது வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் லோக் அடாலட் லோக் அடாலட் வந்து மக்களுக்கான நீதிமன்றம் இது வந்து ஸோ விரைந்து வந்து நீதியை தரக்கூடியது ஸோ அதான் லோக் அடாலட் சொல்லுவாங்க ஸோ ஏதாவது இரு இருவருக்கு இடையே எடுக்க நடக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை வந்து தீர்த்து வைக்கிறது ஸ்பீடி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ் விரைந்து நீதியை வந்து கொடுக்கக்கூடிய விரைந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது அதுக்காக தான் லோக் மக்களுக்கான நீதிமன்றம் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அட்வான்ட் ஆஃப் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அந்த இதுபடி லோக்க மக்களுக்கான நீதிமன்றத்தை வந்து அமைத்து கொடுத்துருக்காங்க